ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராகியில் சேமியா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ ராகி சேமியா ரெடிமேடாக கிடைக்கும். இதை வாங்கி நம்ம குடிக்கிற தண்ணியை ஊற்றி நீங்கள் ஒரு 1 மினிட் அதை நம்ம ஊற வைக்கிறோம். நான் இந்த சேமியாவை எக்ஸாக்டாக 1 மினிட் தான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க, உதிரி உதிரியாக வராது, குழஞ்சி போயிடும் சேமியா. ஸோ கரெக்டாக 1 மினிட் ஆனதும் அந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். பாருங்க, கொஞ்சம் ஊறிட்டு இருக்குது. இப்போ தண்ணி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த சேமியாவை எடுத்து இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி எடுத்து இட்லி மாதிரி ஃபுல்லாக இட்லி தட்டில் வச்சு நம்ம வந்து வேக வச்சிடலாம். ஆல்ரெடி தண்ணியை நம்ம பாயில் பண்ண வச்சுருக்கோம் இட்லி கொப்பரையில். ஸோ இந்த தட்டை தூக்கி அந்த பாயில்டு தண்ணி மேலே வச்சு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ், இட்லி எப்படி வேக வைப்போம் கரெக்டாக 10 நிமிஷம் நீங்கள் வச்சா போதும், சேமியா ரெடி ஆகிடும். ஒரு லிட்டு போட்டு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இப்போ எடுத்து காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த சேமியா. ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய், கடுகு 1 கால் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1-2, சின்ன சீரகம் 1 கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த வெர்மிசெல்லி, அந்த சேமியா ராகி சேமியா இருக்குது இல்லையா, அதை போட்டு நீங்கள் கிளறிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1-1.5 மினிட்ஸ் இதை வந்து அப்படியே சிம்மில் போட்டு கிளறி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஜஸ்ட்டு தாளிச்சா மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா, இதோ உடனே நீங்கள் தாளிப்பு கூட இதை மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. ராகி சேமியா எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.